ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம கோவிலில் கொடுக்குற பொங்கலை போல் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து வீட்டிலையே வந்து நம்ம சூப்பராக டேஸ்டியாக வந்து செஞ்சிடலாங்க இந்த கோவிலில் கொடுக்குற அந்த சக்கரை பொங்கலை அப்படி என்ன தான் வந்து சீக்கிராங்கன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும் அந்த சீக்கிரட்டை தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில குறிப்புகளோடு நம்ம வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து செய்ய போகிறோங்க எப்படி செய்யலாண்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துருக்குறேன் இப்போ கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பவுலில் நம்ம வந்து அரிசியை வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ கைவிட்டு நல்லா தேய்ச்சி இதில் இருக்கிற இந்த பால் போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த சாதம் வந்து நல்லா பல பண்ணணுன்னு ஷைனிங்காக இருக்கும் நமக்கு வந்து பிசு பிசு தன்மை இல்லாமல் இருக்குங்க இப்போ இந்த பச்சரிசியை வந்து நான் மூணு தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கணுங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் சாதம் அப்போ தான் நமக்கு நல்லா குழஞ்சி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சைப்பயிருப்பு வந்து ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பு அதிகமாக சேர்க்குறதுனால பொங்கல் வந்து நல்லா சுவையாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி வந்து ஊற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை இதோட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதமான தீயிலே வந்து இந்த பாசிப்பருப்பை வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா டேஸ்டியான சூப்பரான பொங்கல் வந்து நம்ம கோவிலில் செய்கிற போலவே நம்ம வீட்லேயுமே வந்து செய்யலாம் இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற இந்த பச்சரிசியுமே சேர்த்துட்டு இப்போ பச்சரிசியும் நம்ம இந்த பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நான் அஞ்சு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இதில் நீங்கள் நாலு கப்பு தண்ணி வந்து விட்டுக்கலாம் ஒரு கப் வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் சேர்க்கலை நான் அஞ்சு கப்புமே தண்ணியை தான் சேர்த்துருக்குறேன் தண்ணியோட அளவும் ரொம்பவும் முக்கியம் ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்புக்கு நான் வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக தேவையில்லை நம்ம அந்த இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதமான தீயில் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் குறைவான தீயில தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா பூ போல் வெந்து வருங்க இப்போ சிம்மலே வந்து வேக வச்சிடலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேங்க எனக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு சுகர் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கலாம் சரியாக அந்த வெள்ளத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் வந்து எடுத்துருக்குறேன் எனக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூணாவது விசில் விட்டு எடுத்துருக்குறோம் இதை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது ஒரு சாஸ்பேனில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துட்டு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து எடுத்துருக்குறேன் இந்த வெள்ளம் கரைக்கிறதுக்காக தான் இப்போ இதமான தீலே நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் வந்து வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இப்போ நல்லா பூ போல் கொழஞ்சி வந்திருக்கு இதை வந்து நம்ம ஒரு கரண்டியை விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சிம்லையே வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் நல்லா கொழஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் மண் கல் தூசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து இருக்காது வந்துடும் இப்போ நம்ம வெள்ளை கரைச்சில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வெளியிலே தான் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பில் எல்லாம் நான் வந்து ஸ்கேஷில் வந்து வைக்கல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட ஒரு சீக்ரெட்டான பொருள்னு சொன்னோம் இல்லையா நம்ம கோவில் பிரசாதம் அப்படின்னாலே இந்த சீக்ரெட் தாங்க இந்த பச்சை கருப்புரம் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்து போட்டோம் அப்படின்னா நம்ம கோவில் பிரசாதம் வந்து கமகமன்னு வீடே வந்து கோவில் நின்னமாக நிறைஞ்சிருக்கும் வாசமாக இருக்குங்க அந்த பிரசாதம் வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கும் கோவிலில் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறாங்க அளவுக்கு வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நம்ம சிம்ள வச்சுருக்குறோம் இப்போ இது வந்து நல்லா நுணுக்கி இது மேலாக்க நல்லா தூவி விட்டு அப்படி இதமான தீலையே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சூட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணணும் பச்சை பருத்து சேர்த்த உடனே இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து எடுத்துக்கிறேங்க நெய் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து உலர திராட்சை வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு முந்திரி திராட்சை இல்லை அப்படின்னா நீங்கள் நட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தாங்க நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த திராட்சை வந்து நல்லா வந்து நல்லா இந்த அளவுக்கு பலூன் போல் நல்லா உப்பி வரணும் நல்லா கலருமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா வந்து பொறிஞ்சி இதோடு வந்து சேர்த்தாச்சுங்க இப்போ இது கூட அஞ்சு ஏலக்காய் வந்து நல்லா வந்து உரலில் போட்டு நல்லா தட்டி இது போல் நம்ம வந்து எடுத்து மேலே போட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க எப்பவுமே நம்ம வந்து இந்த ஏலக்காயை வந்து அம்மிலேயோ அல்லது கொடைக்கல்லையோ வச்சு தட்டி இது போல் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ நம்ம வந்து இது நல்லா வந்து ஒன்று கூட்டி நல்லா வந்து கிளறிக்கலாம் நல்லா பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா மினுமின்னு நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் நெய் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க இப்போ நம்மளோட பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் கிடைக்கிற அந்த பொங்கல் போல் நம்ம சக்கர் பொங்கல் வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க நம்ம கோவிலில் கொடுக்குற அந்த டேஸ்ட்லேயே அதே மானத்திலே நம்ம வீட்லேயுமே வந்து சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நான் சொன்ன இந்த ப்ராசஸ் பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் போலவே நீங்களுமே வந்து செய்யலாம் இப்போ மேலாக்கா கொஞ்சமாக வந்து நெய் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவும் வந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ஆடி வெளியே அப்போது நீங்கள் இதை போல் வந்து செஞ்சு நீங்கள் கோயிலில் வந்து பிரசாதமாகவும் கொடுக்கலாம் இல்லை பொங்கல் வச்சு வீட்டுக்காக எடுத்துகிட்டு வரலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்